நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் உத்தரார்த் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது சூரியோதய் புக்கில் இருக்கக்கூடிய ஏக்காங்கி, அதாவது ஏக்காங்கின ஓரங்க நாடகம், ஏக்காங்கிகா சாரான்சிலிக்கி, அதாவது மாயோபியா, அதில் வரக்கூடிய சாரான்ஸ் வந்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாடக்கார்கா பரீட்சை, நாடக ஆசிரியருடைய அறிமுகம். ஸ்ரீ உதயசங்கர் பட், உதயசங்கர் பட் ஹிந்தி சாகித்யக்கு, ஹிந்தி இலக்கியத்துடைய ஏக் ஒரு அக்ரணி நாடக்கார், முன்னணியில் இருக்கின்ற நாடக ஆசிரியர். உன்னே அவர் கையே பிரகார்க்கே பல வகையான ஏக்காங்கி லிக்கேகை ஓரங்க நாடகங்கள் எழுதியிருக்கிறார். உன்கா சித்தரஞ்சன் தாஸ் நாமக் நாடக், அவருடைய சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிற பெயருடைய நாடகம் அத்தியந்த பிரசித்து குவாகை, மிகவும் புகழ்பெற்று இருக்கிறது. வே ஸ்வயம் லிக்தேகை, அவர் ஸ்வயம்ன செல்ஃப் தானே எழுதுகிறார். மேரி பிரவுர்த்தி, ஜீவன் விஸ்லேஷன் கி ஓர், என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது, வாழ்க்கையை வந்து விஸ்லேஷன் அலசி ஆராய்வதன் சார்பாக அதை சார்ந்து அதிக்ரகிகை அதிகமாக இருக்கிறது. மேரே சித்தரஞ்சன் தாஸ் நாடக்மி கேவல் மனோரஞ்சன் ஹீனகி, அந்த சித்தரஞ்சன் தாஸ் நாடகத்தில் கேவல்ன மட்டும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பல்கி மாறாக வாஸ்தவிக் ஜீவன் பீகை, உண்மையான ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. பிரஸ்துத் நாடக், பிரசரிக்கப்பட்ட நாடகம் மாயோபியாமே, நாடக்கார்னே நாடக ஆசிரியர் யஹ் பத்லானே கி சேஷ்டா கி, இதை சொல்வதற்கு முயற்சி செய்து இருக்கிறார் கி என்று. நாரி ஆத்ம நிர்பர் ஹீனகி, அதாவது ஆத்ம நிர்பரன் தன்னை சார்ந்திருத்தல், அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறவ தன்னை சார்ந்திருப்பது மட்டுமல்ல, ஹீனகி ரக் சக்தி, அதாவது தன்னை மட்டும் சார்ந்திருக்க முடியாது, பல்கி மாறாக உஸ் பிரகார்கி பாவனா, அந்த மாதிரியான ஒரு எண்ணம், உஸ்கி சகஜ் பிரவிருத்தி, அவருடைய சகஜமான ஒரு வளர்ச்சியும் இல்லை. பிரவிருத்தி பி நகிக வ கேவல், அவள் கேவலன மட்டும், உஸ்கி பிரவஞ்சனா மாத்திரகை, அதாவது வஞ்சிக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம், வஞ்சிக்கப்படுவது மட்டும்தான். வகு புருஷஷே குருணா கர்க்கே, கணவனை வெறுத்து விட்டு, அதாவது கோபம் கொண்டு, ஸ்வயமேவ அப்படியே ஜீவன்கும் தானே தன்னுடைய வாழ்க்கையை சுக்மை சந்தோஷமாக நகி பனா சக்தி உண்டாக்க முடியாது. அந்தமே முடிவில் உஸ்கோ புருஷ்கே சம்முக்கு, அவள் ஒரு ஆணுக்கு முன்னால் ஜுக்னாகி படுத்தாகை தலைகுனிக்க வேண்டியிருக்கிறது. யஹாங் சுதீனாம் கே சரித்திரக்கே துவாரா, இங்கு சுதிங்கிற பெயருடைய கேரக்டர் மூலமாக யஹி ஆதஸ்ட் இந்த லட்சியத்தை ஸ்தாபித் கியா கயாக நிலைநாட்டப்பட்டு இருக்கிறார். ஏக்காங்கிகா சாரான்ஸ், ரிட்டையர்ட் தஹசில்தார் சண்டி பிரசாத்கி பேட்டி, அதாவது ரிட்டையரான தஹசில்தார் சண்டி பிரசாதுடைய மகள் சுதி. ஆதுனிக் சபியதாமே, தற்கால நாகரிகத்தில் பலி குயி நாரி, வளர்ந்த ஒரு பெண். வகு கிசி காலேஜ்கி ப்ரொஃபஸர் தே, ஏதோ ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தார். வகு யுவத்திக்கு ஆத்ம நிர்பர் தாப்பர் அத்தியந்த விஸ்வாஸ் ரக்திகை, அவள் வந்து இவத்தி ஒரு பெண்ணுடைய ஆத்ம நிர்பர் அப்படின்னா தன்னை சார்ந்திருக்கின்றது, தன்னையே சார்ந்து ஒரு பெண் தன்னை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுல அத்தியந்த விஸ்வாஸ் ரக்திகை, மிக அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறாள். வைவாஹிக் ஜீவன் கோ, வைவாஹிக் ஜீவன்னா திருமண வாழ்க்கையை. வகு நாரி கேலியே, ஒரு பெண்ணுக்கு ஆவசியக் நகி சமஜ்திகை, அவசியம் இல்லை என்று எண்ணுகிறாள். விவாகே சம்பந்தமே, அவள் திருமணம் தொடர்பாக கபி படுனா சாகதீதி, அந்த சம்பந்தத்தில் வந்து விழ விரும்பவில்லை. வகு சாகதீதி, அவள் விரும்பி இருந்தால் கி விவாகசே நாரிகா ஜீவன், திருமணத்தால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரத்தா சுதந்திரம் சமூல் அடிப்படையிலேயே அல்லது முழுவதுமாக நஷ்டஹோ ஜாயேகி, அழிந்துவிடும், நஷ்டமாகிவிடும். உஸ்கே பிதா சண்டி பிரசாத், அவருடைய அப்பா சண்டி பிரசாத், அப்னி உஸ் பேட்டிகா விவாக, தன்னுடைய அந்த மகளுடைய திருமணத்தை தாரக் நாமக் ஏக், தாரக் என்று பெயருடைய ஒரு சுயோகிய தகுந்த யுவக்சே இளைஞனுடன் கரானா சாகத்தியத்தை செய்விக்க விரும்பியிருந்தார். லெக்கின் ஆனால் சுதீனே விவாக் நா கர்ணேகா, திருமணம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல அப்ப நான் நிர்ணய
ஸ்பஷ்ட கர்தியா தன்னுடைய முடிவை வந்து தெளிவாக சொல்லிவிட்டால் பாதுமே பிறகு தாரக்கி தக்தீர் குல்கையி அதாவது பிறகு தாரக்கிற்கு அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. வஹ் அமெரிக்கன் கார்பன் கம்பெனிக்கா மேனேஜர் பன்கையா அவன் வந்து அமெரிக்கன் கல்லூரியில் கார்பன் கம்பெனியில் மேனேஜர் ஆகிவிட்டான். உஸ்கா வேத்தன் 5000 மாசிக்தா அவனுடைய சம்பளம் வேத்தன சம்பளம் 5000 மாத சம்பளம். நௌக்கர் மோட்டர் அவர் கோட்டி அழகுதி அதாவது வேலைக்காரன்கள் மோட்டார் காடி அப்புறம் அதே மாதிரி ரூம் இதெல்லாமே வந்து அழகுதி தனியாக இருந்தது. இசி பீச் இதற்கிடையில் உஸ்கா விவாக் பி ஹோ கயாத்தா அவனுடைய திருமணமும் முடிந்துவிட்டது. உஸ்கி பத்னிக்கா நாம்தா அனாமா அவனுடைய மனைவியோட பெயர் அனாமா. வஹ் எக் சுஷீல் அவர் குண் சம்பன நாரீத்தி அவள் ஒரு சுஷீல நல் ஒழுக்க மற்றும் நல்ல குணமுடைய பெண்ணாக இருந்தாள். ஏசி சாத்வி நாரிகோ இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பாங்கான பெண்ணை பெற்று தாரக்கு நிகால் ஹுவா மகிழ்ச்சி அடைந்தான். நிகால்னா மகிழ்ச்சி. அவர் ஃபல்தக பலனாக உஸ்கா கிரகஸ்து ஜீவன் அவனுடைய குடும்ப வாழ்க்கை அத்தியந்த சுக்மை பன் கயாதா மிகவும் சந்தோஷமுடையதாக ஆகியிருந்தது. சண்டி பிரசாத்கே ஏக் புத்ரி பி தா சண்டி பிரசாதிற்கு ஏக் புத்திர பி தா புத்திரனும் மகனும் இருந்தான். உஸ்கா நாம் தா அவனுடைய பெயர் ஷியாம் சுந்தர். உஸ்கா விவாஹ் ஹோ கயாதா அவனுக்கு திருமணம் ஆகியிருந்தது. உஸ்கி பத்னிகா நாம் மது அவனுடைய மனைவியுடைய பெயர் வந்து மது. ஷியாம் சுந்தர்கே ஏக் 8 வருஷக்கா பாலக்தா ஷியாம் சுந்தருக்கு ஒரு 8 வயதுடைய ஒரு மகன் சிறுவன் இருந்தான். ஷியாம் சுந்தர்கா வைவாகிக் ஜீவன் ஷியாம் சுந்தருடைய திருமண வாழ்க்கை சுக்மயத்தா மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. ஷியாம் சுந்தர்னே அப்னே மித்ர தாரக்கோ ஷியாம் சுந்தருடைய நண்பன் தாரக் ச பத்னிக்கு அதாவது மனைவியுடன் கூட சாய் பானே கேலியே அதாவது தேநீர் பார்ட்டிக்காக அப்னே கர் தன்னுடைய வீட்டிற்கு ஆமந்திரித்து கியா அழைத்திருந்தான். நியத் சமைப்பர் குறிப்பிட்ட நேரத்தில் தாரக் அப்னே பத்னிக்கே சாத் தன்னுடைய மனைவியுடன் ஷியாம் சுந்தர்கே யகாங் ஆயா ஷியாம் சுந்தருடைய வீட்டிற்கு வந்தான். சாய் பான்கா சாரா பிரபந்த் அதான் அந்த தேநீருக்கான ஏற்பாடு சாரா பிரபந்த் எல்லா ஏற்பாடும் உச்சித் ரூபுசே கியா கயா ஏற்ற முறையில் செய்யப்பட்டிருந்தது. உஸ் சமை அந்த சமயத்தில் சுதி வகாங் மௌஜூத்தி சுதி அங்கு தயாராக இருந்தால் ஷியாம் சுந்தர்கா ஏக் அவர் மித்ர கேஷவ் பி வகாங் ஆ பகுஞ்சா ஷியாம் சுந்தருடைய மேலும் ஒரு நண்பன் கேசவனும் வகாங் ஆ பகுஞ்சா அங்கு வந்து அடைந்தான். கேசவ் சுதிக்கு ரூப் குண் சம்பதாப்பர் கேசவன் வந்து சுதியுடைய அழகு நல்ல குணம் சம்பதான செல்வம் இதெல்லாம் பார்த்துட்டு அத்தியந்த முக்து ஹோகர் முக்து ஹுவா மிகவும் திகைப்படைந்தான். அவர் மேலும் உஸ்கே சாத் விவாஹ் கர்ணா அவளுடன் திருமணம் செய்ய சாகதாத்தா விரும்பியிருந்தான். லேக்கின் ஆனால் சுதிகா நிச்சய் ருட்ரகா அவளுடைய முடிவு உறுதியாக இருந்தது. இஸ்லியே உஸ்னே கேசவ் சே இஸ்லி ஆகையால் உஸ்னே அவள் கேசவ் சே கேசவனுடன் சாதி கர்ணா நஹீச்சாக திருமணம் செய்ய விரும்பவில்லை. அவர் மேலும் சாப் சப்தோங்மே உஸ்கே பிரஸ்தாவுக்கோ தெளிவான சொல்லில் அவனுடைய ப்ரொப்போசலை வந்து த்ரஸ்க்ருத் கர்தியா மறுத்துவிட்டால் சுதிக்கி ஓர்சே சுதியின் சார்பாக நிராஷ் ஹோக்கர் சுதி சம்பந்தமாக ஏமாற்றம் கொண்ட கேசவன் சந்திரிகா நாமக் ஏக் யுவதீசே சந்திரிகா என்ற பெண்ணுடைய பெயருடைய ஒரு பெண்ணை விவாஹ் கர்ணேகா திருமணம் செய்ய நிர்ணயிக்கியா முடிவு செய்தான். சந்திரிகா சுயோக்கிய நல்ல தகுதியான சுந்தரன அழகான சுசில் நல் ஒழுக்கமுள்ள அவர் பிஏ டிகிரி பிராப்த யுவதி தி பிஏ டிகிரி பெற்ற பெண்ணாக இருந்தாள். வக் ஸ்வயம் அவள் தானே சுதிக்கு சிஷ்யா பீக அவள் வந்து தன்னுடைய சிஷியை அதாவது மாணவியாகவும் இருந்தாள். கேசவ் ஹிருஷ்டு புஷ்டு சுந்தர் யுவக்தா கேசவன் வந்து நல்ல ஆரோக்கியமான இளைஞனாக இருந்தான். உஸ்மே பரோபகார்கி பாவனா கூட்டுக்கர் பரி ஹுயீத்தி அவளுக்கு அவளிடத்தில் வந்து பரோபகார் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் நிறைய நிறைந்திருந்தது. இஸ்கா ஏக் உதாகரன் இதற்கு ஒரு உதாகரணம் பங்கால் ஸ்டோர்வாலி கி துகான்பர் அதாவது பங்கா
பங்கா ஸ்டோருங்கிற ஒரு துக்கான் கடையில் ஏக் தின் ஒரு நாள் தோ யுவக் இரண்டு இளைஞர்கள் பிஸ்தவுல் லேக்கர் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு குஸ்கையே நுழைந்து விட்டார்கள். அவர் மேலும் 25,000 25,000 நகதன ரொக்கம் சீன்கர் பிடுங்கிக் கொண்டு மோட்டர் சே பாக்னே லகே மோட்டரில் வந்து ஓடத் தொடங்கினார்கள். அஸ்பாஸ்கே லோகு அருகிலுள்ள மக்கள் சுப்புத்தே அமைதியாக இருந்தார்கள். ஜெய்சே ஜெய்சேன போல சாம்பு சூங்கு கயா ஹோ, அதாவது பாம்பு வந்து முகர்ந்து பார்த்தது போல அப்படியே அமைதியாக நிற்கிறது. படாகோ ஹல்லா ஹோனே லகா மிகப்பெரிய கூச்சல் ஏற்பட தொடங்கியது. உஸ் சமை கேசோ பி வகாங்தா அந்த சமயத்தில் கேசவனும் அங்கே இருந்தான். உஸ்னே துறந்து அவன் உடனே உன் தோ இவக்கோங்கே பீச்சே தௌட்கர் அந்த இருவரையும் இரண்டு இளைஞர்களையும் பின்தொடர்ந்து ஏகோ இத்தனே ஜோர் சே தௌல் ஜமாயி ஒருத்தனை ஒருவரை வந்து இவ்வளவு பலமாக அடித்தான். வஹ் வஹீங்கிற்படா அவன் அங்கேயே விழ நேர்ந்தது. தூசரேனே இன்னொருவன் பிஸ்தௌல் தானி துப்பாக்கியை நீட்டினான். கிந்து ஆனால் ஃபயர் சூக்கு கையா அந்த குறி வந்து தவறிவிட்டது. பிற கேசவனே உஸ்கோபி பிறகு கேசவன் அவனையும் தர் தபாயா அழுத்தி பிடித்தான். இசி சமை இந்த சமயத்தில் ஆஸ்பாஸ்கே சப் லோக் அருகிலுள்ள எல்லோரும் வகாங் ஆகையே அங்கு வந்துவிட்டார்கள். உன் தோனோங் குண்டோங்கோ பகட் லியா உன் தோனோங் அந்த இரண்டு குண்டர்களையும் பகட் கிய லியானா பிடித்து கொண்டார்கள். கேசவ் கே சிற்பர் கேசனுடைய தலையில் பாரி சோட் பி லகி பெரிய அடியும் ஏற்பட்டது. ஃபிர்பி இருந்த போதிலும் உஸ்னே பர்வாக் நகிக்கி அவன் வந்து சட்டை பண்ணவில்லை, அதாவது அலட்சியப்படுத்தினான். இதர் சுதி தாரக்கே சுக்மய வைவாகிக் ஜீவன்சே இங்கு சுதி வந்து தாரக்குடைய சந்தோஷமான வைவாகிக் ஜீவன்சே திருமண வாழ்க்கையால் அத்தியந்த பிரபாவித் ஹுயி மிகவும் ஈர்க்கப்பட்டாள். விவாக சம்பந்தி உஸ்கா விச்சார் திருமண சம்பந்தமான அவளுடைய சிந்தனை பதில் கையா மாறிவிட்டது. ஃபிர் பிறகு கேசவுக்கே உபயுக்த சாகிஷிக் வ பரோபகாரி காரியசே மேலும் கேசவனுடைய மேலே கூறப்பட்ட அந்த தைரியமான சாகசன தைரியம் ஒரு பரோபகாரி காரியம் மற்றவர்களுக்கு உதவி வேண்டும் என்ற காரியத்தினால் பிரபாவித் ஹோக்கர் ஈர்க்கப்பட்டு வகு அப்படி பூல்பர் அவள் தன்னுடைய தவறுக்காக பச்சாதாப் கர்ணேலகி வருத்தப்பட தொடங்கினாள். விவாக சம்பந்தி உஸ்கா விச்சார் திருமண சம்பந்தமான அவளுடைய எண்ணம் அப்பு மித்யா சித்தகுவா இப்பொழுது பொய்யென்று ப்ரூப் செய்யப்பட்டது. அப்பு இப்பொழுது கேசவுக்கே பிரதி கேசவன் மேல் உஸ்கே ஹிருதயமே அவளுடைய மனதில் சச்சா அனுராக் உண்மையான ஒரு அன்பு உற்பத்தி ஹோகையா உற்பத்தியாகிவிட்டது. அப்பு உஸ்கா சாரா கமண்டு இப்பொழுது அவளுடைய எல்லா கர்வமும் சூர் ஹோகையா பொடிப்பொடியாகிவிட்டது. அவர் கேசவுக்கோ பதிக்கே ரூப்மி மேலும் கேசவனை கணவன் வடிவத்தில் கிரகன் கர்ணேக்கி ஏற்றுக்கொள்வதற்கான அப்பனை படி இச்சா அவள் தன்னுடைய மிகப்பெரிய ஆசையை பிரகட்கி வெளிப்படுத்தினாள். அப்பனே பாயி அவர் தாரக்கோ தேகர் தன்னுடைய சகோதரன் மற்றும் தாரக்கை பார்த்துவிட்டு உஸ்கே மண்மே பரிவர்த்தன் ஆத்தாகை அவளுடைய மனதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பரிவர்த்தன மாற்றம் அர்த்தம் கேசவ் இசி தரக் கேசவன் இந்த மாதிரி தூஸ்ரோங்கி சகாய் தாமி மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தத்பர் ரகுதே தேக்கர் ஈடுபாடுடன் இருப்பதை பார்த்துவிட்டு சுதி காம் மண் சுதியுடைய மனம் அப்பு இப்பொழுது விச்சலித் குவா தளர்ச்சி அடைந்தது. இஸ்லியே கேசவ்சே ஆகையால் கேசவனிடம் அப்பனே மண் மேகுயே பிரேம்கோ தன்னுடைய மனதில் ஏற்பட்ட அந்த காதலை பிரகட் கர்ணே கையி வெளிப்படுத்த சென்றாள். லேக்கின் ஆனால் அப்சோஸ் வருத்தம் என்னென்னா கேசவ் நீ திரஸ்கிருத் கியா அதாவது கேசவன் மறுத்துவிட்டான். அவர் ககா மேலும் சொன்னான் மை சந்திரிகாசே பியாகுக்கோ பக்கா கர்தியா நான் சந்திரிகாவுடைய திருமணத்தை வந்து நான் வந்து பக்கானா முழுமையாக்கிவிட்டேன் பக்கான முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு அர்த்தம். சுதி அபு பகுத் ஊபுகை சுதி இப்பொழுது மிகவும் சளிப்படைந்து விட்டால் அவர் மண் மசோஸ்கர் மேலும் மனக்கவலை கொண்டு ரகுகையி இருந்து விட்டால் கேசவுனே உஸ் அபாகினி நாரி கே பிரேம்கோ அந்த அதிர்ஷ்டமற்ற பெண்ணுடைய அன்பை ஹமேஷா கேலியே எப்பொழுதும் போல திரஸ்கார் கர்தியா மறுத்து விட்டான்.